ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் திருக்கோவிலூர் பாருங்கள். நிவர் புயல் வந்துட்டு ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து புதுச்சேரி வழியாக வந்து இந்த சைடு தான் வந்துட்டு போயிருக்கு. இப்போ புயல் வந்து இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் விவசாயம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்ற பாருங்க. நான் ஏற்கனவே எல்லாத்தையும் வந்து உடச்சி விட்டுட்டேன். இதையும் மீறி தண்ணி நின்றுச்சு அப்படின்னா இருக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக நாசமாயிரும். அண்ட் இது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சின்ன ஏரியா தான். அண்டு இன்னும் உள்ளே நிறைய ஏரியா இருக்குது. அண்டு ஏரி இந்த ரொம்பவுமே வந்துட்டு ரம்பி போயிருக்கு. அண்ட் நான் எல்லா பாதிப்பையும் உங்களுக்கு வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு எடுத்து காமிக்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து பாதிப்படைஞ்ச இடத்துக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சரி காமிக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் வந்து இந்த புயலுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தண்ணி வந்து இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்துட்டு அதை வந்து அப்பர் போர்ஷன் சொல்லுவாங்க, அதாவது அந்த இடம் ஃபுல்லாக மோடாக இருக்கும். இன்னும் அங்கே இருக்க எல்லா தண்ணியும் வந்து இந்த வழியாக தான் வந்துட்டு வந்தாகணும். ஸோ வரும்போது கண்டிப்பாக இங்கே இருக்கிற அந்த உளுந்து பயிர் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே அழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நான் திறந்து விட்ட தண்ணி வந்து எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ இது கடைசியில் எங்கே போவோம்னா, இது கரெக்டாக இது இன்னொரு நிலத்துக்கு தான் போவோம். ஏன்னா அங்கே பயிர் வச்சுருக்கவங்க வந்து அங்கே அவங்களுக்கு வந்து நிறைய நஷ்டமாகும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.